ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுபைதா ஜாக்ஸ் கிச்சன்லேருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து மில்லட் இட்லி தான் கொண்டு வந்திருக்கேன். அதோட கருகப்பிள்ளை சட்னியும் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த ரெசிபியில் சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும், அதே மாதிரி டேஸ்ட்டும் செமையாக இருக்கும். இங்கே நான் மில்லட் அரிசி எடுத்திருக்கேன். வரகு, குதிரைவள்ளி, திணை, இது மூணு அரிசியும் இந்த மாதிரி மொத்தமாக கலந்து வச்சுருப்பேன் எப்பயுமே. அதில் 250 கிராம் அரிசி இப்போ எடுத்திருக்கேன் நான் மொத்தமாக, மூணையும் சேர்த்து. நீங்கள் ஏதாவது ஒரு அரிசியில் செய்யணும்னா கூட இதை செஞ்சுக்கலாம். நம்ம எந்த கிளாஸில் அளந்தோமோ அதே கிளாஸில் ஒரு கால் கிளாஸுக்கு கொஞ்சம் கூடையாக உளுந்து போட்டுக்கோங்க. அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3 டேபிள்ஸ்பூன் அரிசி, எந்த அரிசினாலும் சேர்த்துக்கலாம், பச்சை அரிசி சேர்த்துக்கலாம், புழுங்கல் அரிசி சேர்த்துக்கலாம், நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு அரிசி இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு இதை வந்து தண்ணி ஊற்றி ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சுருங்க. எப்போயுமே நம்ம வந்து இட்லி தோசைக்கு மாவு அரைக்கிறதுக்கு ஊற வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி இதை ஒரு வாட்டி கழுவிட்டு 2-3 வாட்டி கழுவி நல்லா க்ளீனாக வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஊற வச்சிட்டோன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இதில் நிறைய வந்து இதில் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும், அதனால் இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மாதிரி தண்ணி கிளியராக வந்ததுக்கப்புறம் இதை நம்ம வந்து ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். எல்லாத்தையும் மொத்தமாகவே ஊற வச்சிடலாம், தனித்தனியாக வைக்கணும்னு தேவையில்லை. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்மளுக்கு கிரைண்டரோ அது மாதிரி எதுவுமே தேவையில்லை. நான் மிக்சியில் ரொம்ப ஈஸியாக செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ தண்ணி எல்லாத்தையும் நிறுத்திட்டு இப்போ நான் வந்து மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டேன். எல்லாத்தையும் மொத்தமாக தான் அடிக்க போகிறோம். இப்போ இதில் இந்த மிக்சர் ஜாரில் அடிக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் சில்லாக இருக்க தண்ணி ஊற்றிக்கிறணும். இப்போ இதில் வந்து நான் இந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 நாளைக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 16 இட்லி 18 இட்லி வரும். தோசை ஊற்றுனீங்கன்னா அதை விட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் நான் வந்து பிங்க் சால்ட் சேர்த்துக்கிறேன். எனி பிராண்ட் பிங்க் சால்ட் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே வெயிட் லாஸ் பண்ணணும்னா அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஹிமாலயன் பிங்க் சால்ட் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு. இப்போ தண்ணி பாருங்கள், கரெக்டாக அந்த அரிசி பருப்பெல்லாம் முழுகி கரெக்டாக கொஞ்சம் மேலே அந்த அளவுக்கு தான் நம்ம இதில் தண்ணி ஊற்றணும். நல்லா இதை வந்துட்டு இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கிறணும். மிக்சி ரொம்ப சூடாகிற மாதிரி அடிச்சிடாதீங்க. கொஞ்சம் சூடாகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் லைட்டாக ஊற்றி இந்த மாதிரி அடித்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ வந்து இதை நம்ம நல்லா இதை பொங்குறதுக்கு மூடி வச்சிடலாம். ஒரு நைட் ஃபுல்லாக வச்சிட்டோன்னா நல்லா இது வந்து பொங்கி வந்துடும். இப்போது மறுநாள் காலையில் பாருங்கள், நம்ம வந்து கொஞ்சம் கால் அளவு தான் ஊற்றணும், கால் பாகம் தான் ஊற்றணும். இது நல்லா புஸ்ஸுன்னு சூப்பராக நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ இது இட்லி ஊற்றுறதுக்கு ரெடியாக இருக்குது. தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கோங்க, இல்லாட்டினா அப்படியே இட்லி ஊற்றலாம். உப்பெல்லாம் ஆல்ரெடி கலந்துவு தான் வச்சுருக்கோம் நம்ம. இப்போது இதில் வந்து நான் ஆல்ரெடி பிளேட்டில் எண்ணெய் தடவி இட்லி தடவி வச்சுருக்கேன். எப்பயும் இட்லி அவிப்போம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம இட்லி அவிச்சுக்கலாம். இப்போ இட்லி அவிக்கிற டயத்தில் இதுக்கு ஒரு சூப்பரான சட்னி, அப்படியே நம்மளோட கொழுப்பெல்லாம் கரைஞ்சி ஓடிடும் அந்த மாதிரி ஒரு சட்னி. 1 ஸ்பூன் கொஞ்சமாக ஒரு கடலெண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா அப்படி பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிட்டு இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. சோம்பு வந்து எதுக்காக ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிள்ளையோடைய வாடை வந்து நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது, அதனாலே கருவேப்பிள்ளை சட்னி நம்ம சாப்பிட மாட்டோம். இந்த சோம்பு சேர்க்கறனால அந்த கருவேப்பிள்ளையோட வாடையை ஃபுல்லாக அதை எடுத்துடும். அடுத்து ஒரு 4 பூண்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். 4 பூண்டு, அதுக்கப்புறம் 1 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. நிறைய பேர் வரமிளகாய் சேர்ப்பாங்க, எனக்கு அந்த க்ரீனிஷ் கலரில் வந்து அந்த சட்னி இருந்தால் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துட்டேன். இதை வந்து நல்லா ஒரு 1 மினிட் வதக்கினதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க கருகப்பிள்ளையை இதில் சேர்த்துடலாம். நம்ம தண்ணி இல்லாமல் சேர்த்துடலாம். கருகப்பிள்ளை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப போட்டு வதக்கக்கூடாது, அப்படியே சுருண்டு வதக்கணும்லாம் இது பண்ணக்கூடாது. வெயிட் லாஸ் பண்ணும்போது அந்த ஃபுட்டில் இருக்க நியூட்ரிஷியஸை எவ்வளோ தூரத்துக்கு நம்ம தக்க வச்சுக்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்மளுடைய பாடியில் சீக்கிரமாக உடல் எடை குறையும். இப்போது இதை வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். இதில் நான் வந்து பிங்க் சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், நானும் சுவைக்கேற்ப சேர்த்துட்டு.
இப்போ அதை நல்லா நான் ஆறுனதுக்கு அப்புறம் இதை வந்து மிக்சர் ஜாரில் தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சைடில் வச்சுருக்கேன் பாருங்கள், நல்லா திக்காக ஒரு கால் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றுங்க. ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணாதீங்க, கடலெண்ணெய் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். இதை வந்து நல்லா கடுகு உளுந்த பருப்பு வெடித்ததுக்கு அப்புறம் அந்த சட்னியில் தூக்கி அப்படியே கொட்டிட்டு செம்மையாக இருக்குங்க. சூப்பரான கருகப்பிள்ளை சட்னி ரெடி ஆகிடுச்சு. இட்லியும் சூப்பராக சுட சுட வெந்து அப்படியே சாஃப்டாக இருக்குது. இதில் தோசை ஊற்றுனீங்கன்னா அத்தை விட செம்மையாக இருக்கும். இதை விட ருசியாக வந்து வெயிட் லாஸ் பண்ணவே முடியாது. இதை நீங்கள் வந்து வாரத்துக்கு மூணு நாள் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மாதத்துக்கு 2 கிலோவாவது கண்டிப்பாக குறையும். சுவையான வழியில் வெயிட்டை நம்மளும் குறைக்கலாம். சூப்பராக இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.